ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக எனக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தது, இன்றைக்கி நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இம்போர்ட் பண்ண போகிறேன் ஒரு இமேஜை. என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சிம்பிள் வாட்டர் வேவ் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறேன். சீம்லெஸ் லூப்பிங், அதாவது என்லெஸ் லூப்பிங்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரேமும் லாஸ்ட் ஃப்ரேமும் சேமாக இருக்கும், நடுவில் எந்தவித ஜர்க்கும் அப்படியே ஜம்ப் ஆகிற அனிமேஷன்ஸும் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஐம் ஜஸ்ட் இம்போர்ட்டட் ஒன் ஃபைல், அப்புறமா எஸ் ஷார்ட்கட் ப்ரெஸ் பண்ணேன்னா ஸ்கேல் வரும், அதை சின்னது பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஆர் ரொட்டேட் பண்ணுறேன், 90 டிகிரி கொடுத்துக்கிறேன். திருப்பியும் ஸ்கேல் ப்ரெஸ் பண்ணி அதை கரெக்டாக ஸ்டேஜுக்கு அலைன் பண்ணி இப்படி வச்சிடுறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வேவ் வார்ப்னு ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்கும், அதை வந்து ட்ராக் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் மேலே வச்சுருங்க. வச்ச உடனே இந்த எஃபெக்ட்ஸுங்கிற அந்த செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லா ஸ்டாப் வாட்சையும் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிவிட்டு சிம்பிளாக ரெண்டே ரெண்டு விஷயம், வேவ் ஹைட் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், சே ஐம் கிவிங் டஸ் 95, அப்புறம் வேவ் வித் வந்து 110 நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸோ இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு, ஸோ ஐம் ஜஸ்ட் டூயிங் ஒன் செகண்ட் அனிமேஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் காப்பி பண்ணி 0 செகண்டில் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டிஸை காப்பி பண்ணி 1st செகண்டில் அங்கேயும் அதை பேஸ்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி பேஸ்ட் பண்ணேன். ஸோ இப்படி வச்சுட்டு இப்போ மெயின் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், இந்த ஒர்க் ஏரியா இருக்கு பாருங்கள், அந்த ஒர்க் ஏரியா அட்ஜஸ்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ இந்த ஒர்க் ஏரியா டைம் லைன் இருக்கு பாருங்கள், அந்த ஒர்க் ஏரியானா ஒன்றும் இல்லை, இந்த ப்ளூ அந்த டூல் டிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒர்க் ஏரியா எண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதை இங்கே வைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணால், ஒரு ஃப்ரேம் முன்னாடி வைக்கணும், இதோ சிம்பிள். இங்கே வைக்கக்கூடாது, இங்கே வைக்கணும். இங்கே வச்சிங்கன்னா சிம்பிள், அவ்வளோதான், முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் நான் ரன் பண்ணுறேன், ரெண்டர் ஆகுது, ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். ஸோ எந்த ஜர்க்குமே கிடையாது, இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் அனிமேஷன், சிம்பிள் டெக்னிக். ஓகே, அப்புறம் கைஸ் இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்ஷன் மாற்றுறதுனால மாற்றிக்கலாம். அது எப்படி மாற்றிக்கலான்னா, சி நான் 45 கொடுக்குறேன் டேரெக்ஷன், அதே மாதிரி ஃபஸ்ட்டு அந்த செட்டிங்ஸ்க்கும் வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயும் பார்த்தீங்கன்னா 45 கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது ஆங்குலேட் ஆகும் பாருங்கள், ரெண்டர் ஆகட்டும். ரெண்டர் ஆகும்போது வேவ் ஃபார்ம் வந்து டயகனலாக வரும் உங்களுக்கு. ஸோ எந்த ஜர்க்குமே கிடையாது, சிம்பிளாக அந்த வாட்டர் மோஷன் அனிமேஷன் இருக்குது பாருங்கள். சீம்லெஸ் லூப்பிங்னு சொல்லுவாங்க, என்லெஸ் லூப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சிம்பிள். இந்த மாதிரி சீம்லெஸ் லூப்பிங்கில் எப்படி இன்னும் வேறு அனிமேஷன்லாம் பண்ணலாங்கிறது அப்கமிங் வீடியோஸில் வரும், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.